Hi guys, welcome back to our channel. So, my name is Mohamed Athikgur Rahuman. So, IT I have 6 plus years of experience. So, I IT based content plus fitness content on our channel. So, if you want to check our channel, visit our channel. So, we will talk about the video. InBody score. So, let's go to the video. So InBody score is simple term la solanona vandu nana vandu nammaloada body fat body level muscle irukku and water content evlo irukengradha nama total report la paakalam. So already pathina vandu na rendu report eduthu vechirukken. So idha dhaan enoda previous na edutha report ungalku na vandu nama front la kudukuren appadi neenga paarenga. So idhula pathina vandu இதுல ஜூலை மந்த் எடுத்த ரிப்போர்ட் இது ஆக்சுவலா ஜூலை 7th எடுத்த ரிப்போர்ட். ஸோ இதுல வந்து ஆக்சுவலா இதுல அவுட் ஆஃப் 100 தான் ஸ்கோர். அவுட் ஆஃப் 100 நம்ம எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறோங்கிறது தான் வேல்யூ. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா வந்து 100 70 எடுக்கணும். நீ இவன் என்னடா என்னாலமோ கவுண்ட் சொல்கிறான்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை. இது என்னன்னா நம்ம வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிறோம், மீன்ஸ் பாடியில் ஃபேட் எவ்வளோ இருக்கு, நம்ம அப்டமனில் எவ்வளோ ஃபேட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளோட ஃபுட் ஹேபிட் என்ன, ஸோ எல்லாத்தையுமே வந்து இதை வச்சு நம்ம பேசிக்கி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். மீன்ஸ் நம்ம ப்ராப்பராக டெய்லி நம்ம சில டைம் வந்து வாக்கிங் கூட பண்ணாமல் இருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயம் ரிப்போர்ட் பார்க்க நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ரன்னிங்கோ இல்லைனா மாட்ரேட்டாக வந்து பேசிக் லைட் வெயிட் ஒர்க் அவுட் கூட நம்ம பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து இதில் பாடி வெயிட்டு அந்த மாதிரி பாடி ஸ்கோர் செக் பண்ணுறது இந்த மிஷினில் வந்து எப்படி பண்ணுறோங்கிறத நான் வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து நான் உங்களுக்கு அதில் வந்து கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து கிளியராக பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மிஷினில் மேலே ஏறி நிற்கணும். ஏறி நிற்கிறப்ப வந்து அதில் காட்டுற அந்த கால் வைக்கிற இடத்துல ரெண்டு காலையும் கரெக்டான இடத்துல பொசிஷனில் வச்சுட்டு நம்ம நிற்கணும். நின்ன உடனே அதில் வந்து நம்மளோட மொபைல் நம்பரு நம்மளோட வெயிட்டை ஆல்ரெடி அப்சர்வ் பண்ணிப்போம். நம்ம ஹைட்டை வந்து சென்டிமீட்டர் சைடில் நம்ம கொடுக்கணும். ஸோ சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட்டில் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம மொபைல் நம்பர் கேட்கும். நம்ம மொபைல் நம்பர் கொடுத்து சப்மிட் கொடுத்தோன்னே அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக பொசிஷனில் நின்றுங்க, இந்த மாதிரி வந்து ரெண்டு சைக்கிள் மாதிரி அந்த ஹேண்ட்பேக் மாதிரி இருக்கிற ரெண்டையுமே ஹோல் கையில் ஹோல்ட் பண்ணி ஃபிங்கர் தம் ஃபிங்கர் வைக்கிற அந்த பிளேஸ் இண்டிகேட்டரில் வந்து ரெண்டு தம்பை வாங்கி ப்ரெஸ் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். 1 மினிட் ஹோல்ட் பண்ண சொல்லுவோம். 1 மினிட் ஹோல்ட் பண்ணுறதுல அதை அனாலிசிஸ் பண்ணி பாடியில் இருக்கிற கவுண்டை எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அந்த கவுண்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதில் கவுண்ட் வந்து என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா வந்து 88.1, பாடி மசில் மாஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 32.4, அது மாதிரி பாடி ஃபேட் வந்து 34.7. ஸோ இதுதான் வந்து இப்போ அது ஓவராலாக வந்து எனக்கு காமிச்ச ஸ்கோரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்கோர் நான் வந்து 100 out of 56 எடுத்திருக்கேன். 56ங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆவரேஜான ஸ்கோர். தட் மீன்ஸ் ப்ராப்பரான ஒரு ஃபிட்னஸ் லெவல் இல்லை, மீன்ஸ் ஃபுட்டு வந்து ப்ராப்பராக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணல, மீன்ஸ் ப்ராப்பர் ப்ரோட்டீன் இன்டேக் இல்லை, மீன்ஸ் ப்ராப்பர் மீன்ஸ் என்னன்னா நல்ல ஒரு ஃபுட்டுங்கிறதுமே வந்து மேக்ஸிமம் எடுக்கலங்கிறதுக்கான ஒரு ஒரு இண்டிகேஷனு. அதுக்கப்புறம் வந்து இது ஜூலை மந்த் எடுத்தது ரிப்போர்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்டோபர் மந்த்து 3rd அக்டோபர் எடுத்தது. இது 61. ஸோ 56 வந்து 61 நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஸோ ப்ராப்பராக வந்து எக்ஸசைஸ் வந்து பர் டே பர் வீக்குக்கு 5 டேஸ் நம்ம ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டும் எக்ஸசைஸ் மட்டும் இல்லாமல் ஃபுட்டுமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம். ஸோ அதுக்கான ரேஷியோவும் இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த ஒரு ரிப்போர்ட் பற்றி அவர் ஆக்சுவலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ கிளியராகவே ஸோ அதில் பார்க்கலாம். இதுவுமே ஆக்சுவலாக வந்து இது வந்து 1 வீக்கோ 2 வீக் பேக் எடுத்தது. ப்ளஸ் இது நான் சொல்கிறது வந்து ஒரு 2 டேஸ் அப்புறமா எடுத்த ஒரு ரிப்போர்ட்டு தான். அவர் எனக்கு இதில் கவுண்ட் 61 காட்டுது ஆக்சுவலாக, ஆனால் 64 ஒரு கவுண்ட் வந்து வந்திருக்கும். ஏன்னா வந்து இந்த மிஷினில் நம்ம வந்து பாடி இன்ஸ்கோர் எடுக்கிறதுக்கு வந்து 2 ஹவர்ஸ் முன்னாடி வந்து நம்ம எதுவுமே சாப்பிடாம தான் வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் அக்யூரட்டாக பார்க்க முடியும். ஸோ அதில் பேசிக்காக வந்து இந்த மிஷினோட ஒர்க் ஃப்ளோ நான் சொல்லிடுறேன். இது என்ன பண்ணோம்னா வந்து நம்ம அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா வெயிட் மிஷினில் நம்ம காலை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மிஷின் இருக்கும். ஸோ அதில் நம்ம காலை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ரெண்டு கையில் ஒரு ஹோல்டர் இருக்கும், மொபைல் ஹோல்டர் மாதிரி. ஸோ அந்த இதை வந்து நம்ம கையில் ரெண்டு கையிலையும் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சேம் டைமில். ப்ளஸ் இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இண்டிகேட்டர் இருக்கும். ஸோ நம்ம அந்த இதில் வந்து கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணி 1 மினிட் நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா வித்தின் 1 மினிட்குள்ளே வந்து நம்மளோட பாடியில் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் லோ ஃப்ரீக்குவன்சியில் நமக்கு அதை ஃபீலே பண்ண முடியாது.
ஸோ அந்த மாதிரி சிக்னலில் வந்து அதை வந்து நம்ம பாடி ஃபுல்லாக பாஸ் பண்ணோம். பாஸ் பண்ணுறப்ப வந்து நம்ம உடம்புல எங்கெங்கே ஃபேட்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அது ரெசிஸ்ட் பண்ணும், உள்ள அலோ பண்ணாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்த எல்லா இடத்தையுமே அப்சர்வ் பண்ணி நம்ம பாடியில் இருக்கிற டோட்டல் பாடி மசில் மாஸ் எவ்வளோ, டோட்டல் ஃபேட் எவ்வளோ இருக்குது, டோட்டல் வாட்டர் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது, அது மாதிரி அப்டமன் சுற்றி எவ்வளோ ஃபேட் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து எடுத்துகிட்டு வந்து நமக்கு மிஷின்ல கொடுத்துரும். ஸோ அதை தான் வந்து என்னோட ட்ரைனர் வந்து எனக்கு கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அந்த வீடியோ வந்து முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் இன் வாட் இஸ் இன்ஸ்கோர் பாடிங்கிறது நம்ம ஈஸியாக. இது வந்து இன்பாடி, இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைக் பாடி காம்போசிஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாடியோட ஃபேட் பர்சன்டேஜும் மசில் எவ்வளோ மாஸ் இருக்கும் அது மட்டும் செக்மெண்டல் அனாலிசிஸ் எடுத்து பாடியை ஸ்பிளிட் பண்ணால் எவ்வளோ ஃபேட் இருக்கும் மசில் இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயோ இம்பிடன்ஸ்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி இது பண்ணி ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இது என்னென்னா அவுட் ஆஃப் 100 நம்ம இன்பாடி ஸ்கோரில் எவ்வளோ எடுக்கிறோன்னு தான் மேட்ரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 100 எடுத்திருக்காங்க. நம்ம மோர் தென் 70 எப்போ இருந்தால் ஒரு நல்ல ஹெல்த் ஸ்டேட்டஸில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இவரோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 88 இருக்கார். ஸோ இவரோட டார்கெட் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 67 வரணும். அதுக்கு -20 kg வந்து அவர் ரெடியூஸ் பண்ணணும். அந்த -20 kg எப்படி ரெடியூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு மசில் வந்து மசில் மாஸ் 32.4 இருக்குது, அது நார்மலாக தான் இருக்குது. ஆனால் அதை வந்து நம்ம இன்னமும் கூட இன்க்ரீஸ் பண்ணலாம், நம்ம புட் ப்ரோட்டீன் இன்டேக்கும் கரெக்டான எக்ஸசைஸ் மூலமா. ஆனால் அவருக்கு 20.5 kg ரெடியூஸ் பண்ணணும், அதுவும் வெறும் ஃபேட்டாக குறைச்சி தான் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஃபேட் லாஸ் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப முக்கியமாக ப்ரியாரிட்டியாக இருக்குது. செக்மெண்ட் அனாலிசிஸ் நேரத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து மசில் வந்து எல்லா சைட்லேயுமே கரெக்டாக பேலன்ஸாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து ஃபேட் பார்த்திங்கன்னா ஃபேட்டுமே வந்து லைக் பேலன்ஸாக தான் இருக்குது. எனக்கு சென்டரில் மட்டும் இருக்குது, சைடில் மட்டும் இருக்குதுன்னு இல்லாமல் லைக் ஓவராலாக லெஃப்ட் சைடும் சரி, ரைட் சைட் ஆஃப் பாடி சரி, எல்லா சைடும் ஃபேட் வந்து ஸ்பிளிட்டடாக இருக்குது. ஸோ இதுதான் லைக் நம்மளோட டெஸ்ட்டு. அப்புறம் விஸ்குலர் ஃபேட்டுன்னு எடுத்து நம்மளோட அப்டாமினல் ஃபேட், ஏன்னா வந்து லைக் வயிற்றை சுற்றி சில ஃபேட் இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆர்கன் டேமேஜ் அதுமாரி வரும். அதிகமாக ஃபேட் பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து லிவர் ஃபங்க்ஷனு, கிட்னி ஃபங்க்ஷனு எல்லாமே பாதிப்போம், அது மாதிரி டைஜஸ்டிஸும் பாதிப்போம். ஸோ விஸ்குலர் ஃபேட் அதிகமாக இருந்தால் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸோ, அது ரொம்பவே நமக்கு வந்து மற்ற ஃபேட்டை விட நமக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்ப அதிகம். ஸோ இதுதான் இந்த டெஸ்ட்டோட முழு இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து இப்போ அந்த வீடியோவில் வந்து நான் சொன்னது வந்து என்னென்னா வந்து இது அங்கே இதென்ன வந்து ஜிம்முக்கு போகிறவங்க மட்டும் தான் இருக்கணுங்கிறது கிடையாது. எல்லாருமே வந்து 3 months இல்லைனா 6 months நம்ம பாடியை செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்தராக வந்து நம்ம நல்ல சாப்பாடு ஃபுட் ஹேபிட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். நம்ம ரொம்ப ஆயில் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டு இருந்தாலுமே அதையுமே நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம நல்ல ஃபுட்டாகவும் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். நான் வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே சேஃப். தேங்க்யூ.